அப்பப்போ பாஜக தரப்புல இருந்து செய்திகள்ல அடிபடுறதுன்னா ரெண்டு பேர் மிக முக்கியமானவர்கள் ஒன்னு தமிழக பாஜகவுட தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் இன்னொன்னு திரு ஹெச் ராஜா அவர்கள் ரெண்டு பேருமே தற்போதைக்கு ஹாட் நியூஸ்ல வந்து இருக்காங்கன்னு சொல்லணும் முதல் விஷயம் வந்து தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கு வந்திருக்கிற மிரட்டல் இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்யப்படுவதற்கு மத்திய அரசு வந்து ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்க இல்லையா அதுக்கு ஆதரவா தமிழிசை சௌந்தரராஜன் வந்து பேசிட்டு வந்தாங்க இது மாதிரி நீங்க பேசக்கூடாது அப்படி பேசுனீங்கன்னா பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை அலுவலகத்துக்கும் ஒரு கடிதம் வந்துச்சு அதுல நீங்க கண்டிப்பா பேசுறதை நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது சம்பந்தமா வந்து மாம்பழம் போலீசார் கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க பாஜக தரப்புல இருந்து அத அவங்க விசாரிச்சுட்டு வந்துட்டு இருந்த நிலைமையில ஜூன் செகண்ட் அன்னைக்கு தமிழிசையோட தொலைபேசிக்கே வந்து ஒரு நேரடி மிரட்டல் வந்துச்சு அதுல ஒருத்தர் பேசிருக்கிறவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இது மாதிரி பேசக்கூடாது பேசினீங்கன்னா பின் விளைவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சம்பந்தமா விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து தமிழிசை அவர்கள் புகார் கொடுத்திருக்காங்க இந்த நேரத்துல மறுபடியும் தமிழிசையோட வீட்டுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கு சார் சேம் பாயிண்ட் மறுபடியும் பேசியிருக்காங்க விருகம்பாக்கம் போலீசார் வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு இருக்காங்க இந்த மூணு பேருமே ஒரே ஆளா இல்ல போன் பண்ணவர் வேற ஆளு லெட்டர் போட்டவங்க வேற ஆளா இல்ல மூணு பேருமே வெவ்வேறு ஆட்களா இந்த மாதிரியான ஒரு கோணத்துல வந்து விசாரிச்சிருக்கோம் சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாஜகவோட தேசிய செயலாளர் எச் ராஜா அவர்கள் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா தினகரன் அவர்கள் தவறுக்கு மேல தவறு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கார் மதுரையில ஒரு பேட்டி அப்பதான் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க எதுக்காக தினகரன் அவர்கள் அறுபது நாள் அவகாசம் அதிமுகவுக்கு வந்து கொடுத்திருக்காரு உப்பு நாவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும் ஜெயலலிதா அப்படின்ற ஒருத்தங்க இல்லாம போனதுக்கு அப்புறம் தமிழக அரசு இயந்திரம் செயல்படவே கிடையாது மணல் அல்றத வந்து தமிழக அரசே செய்யும் சொன்னாங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அது சம்பந்தம் எடுக்கல பெரிய ஒரு மணல் தட்டுப்பாடு தமிழக மக்களுக்கு ஏற்பட போகுது அதை யாருனாலையும் தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு முறையாக மின்சாரம் கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் அதில் தினகரனை தாக்கி பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுங்க இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நியூஸ் கிளிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம் இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலம் ரெண்டு திராவிட கட்சிகளும் ஆண்டு கொண்டிருக்கும் போது தொண்ணூறு விழுக்காடுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் தானே பச்சை தமிழர்கள் தானே இந்த பச்சை தமிழர்கள் தானே கொள்ளை அடித்திருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் கொள்ளையடித்திருக்கிறார்களா இல்லையா